பிரியமானவர்களே, இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவானது சில ஆன்மீக எழுத்தாளர்களால் கண்ணாமூச்சி விளையாட்டுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஹைட் அண்ட் சீக் கேம். சிறுவர்கள் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவதை நாம் பார்த்திருப்போம். ஏன், நாம் கூட சிறு வயதில் விளையாடி இருக்கக்கூடும். ஒருவரை தவிர மற்ற அனைவரும் ஒளிந்து கொள்வர். இவர் ஒவ்வொருவராக கண்டுபிடிக்க வேண்டும். இறைவன் கூட அவ்வப்போது நம் வாழ்விலிருந்து தன்னை ஒழித்துக் கொள்ளுகின்றார், மறைத்துக் கொள்ளுகின்றார். வாழ்வின் சில நேரங்களில் நாம் இறைவனின் உடனிருக்கும் பிரசன்னத்தை உணர்ந்திருப்போம். அதாவது, நாம் எதிர்பாராத நல்லது நடந்திருக்கும். ஜெபிக்கும்போது ஆழமான திருப்தியுணர்வை அனுபவித்திருப்போம். எந்த காரணமுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். ஆனால் இது சில காலங்களுக்கு பின் மாறி முற்றிலும் எதிர்மறையான காரியங்கள் நடப்பதையும் நாம் அனுபவித்திருப்போம். நம் எதிர்பார்ப்புக்கு எதிரான காரியங்கள் அடுத்தடுத்து நடப்பது, ஜபத்தில் எந்த திருப்தியையும் பெறாதது, எந்த காரணமுமே இல்லாமல் சோக உணர்வு நம்மை சுற்றி வளைப்பது போன்றவற்றை நாம் அனுபவித்திருக்கக்கூடும். இப்படிப்பட்ட நேரங்களில் உண்மையிலேயே கடவுள் இருக்கின்றாரா என்ற கேள்வியை நம்ம பலர் எழுப்பியிருக்கக்கூடும். இப்படிப்பட்ட நேரங்களே கடவுள் தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய தருணங்களாக கருதப்படுகின்றன. இன்றைய நற்செய்தியில் இயேசு, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று சொல்வது இறைவன் நம்மோடு விளையாடும் கண்ணாமூச்சி விளையாட்டை சுட்டிக்காட்டுவதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இறைவன் தன்னை வெளிப்படுத்துவதும் பின்பு மறைத்து கொள்வதும் மீண்டும் தன்னை வெளிப்படுத்துவதும் ஏதோ சாதாரண மனிதர்களது வாழ்வில் மட்டும்தான் நடைபெறுகிறது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. ஆன்மீகத்தின் உச்சநிலையில் சஞ்சரித்த எல்லா புனிதர்களும் இறை அனுபவத்தை பெற்றவர்களும் இதை உணர்ந்திருக்கின்றார்கள். புனித சிறுமலர் குழந்தை திரசால் புனிதத்தின் உச்சத்தில் வாழ்ந்தவராக கருதப்படுபவர். எலும்புருக்கி நோயினால் துன்பப்பட்ட அவர் ஒரு முறை இவ்வாறு சொன்னார், என் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கொடூர வியாதியினால் துன்பப்படுகின்ற மனிதர்களுக்கு அருகில் விஷத்தை வைத்து விடாதீர்கள். காரணம், அவர்கள் அதை குடித்துவிட எண்ணக்கூடும். இறையுறவின் மேன்மையை பற்றி நான் எழுதிய வார்த்தைகளை சில நேரங்களில் நானே அனுபவிப்பதில்லை என்று சொல்லுகின்றார். இறைவன் இப்படிப்பட்ட விளையாட்டை, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடுவதற்கான காரணத்தையும் இந்த புனிதர்களும் இறை அனுபவத்தை பெற்றவர்களும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். இறைவன் தன்னை மறைத்து கொள்ளும் போது இரண்டு காரியங்கள் நடைபெறுகின்றன, அல்லது நடைபெற வேண்டும். முதலாவதாக, இறையுணர்வு இல்லாத போது ஏன் இல்லை என்கின்ற தேடல் ஒரு மனிதரில் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. இது அம்மனிதர் தனக்குள் இருக்கும் பாவத்தை, அந்த இறை அனுபவத்தை மறைக்கின்ற பாவத்தை, அது எவ்வளவு சிறிய அளவிலே இருந்தாலும் அதை கண்டுகொள்ள உதவுகிறது. எனவே இறைவன் தன்னை மறைத்து கொள்ளும் போது பாவத்தை பற்றிய அதீத விழிப்புணர்வு ஒரு மனிதரில் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது மேலும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள இட்டுச் செல்கின்றது. இரண்டாவதாக, பிரிவானது இறைவன் மீதான வேட்கையை இன்னும் கூட்டுகின்றது. சாதாரண மனித உறவில் கூட பிரிவு உறவுக்கான தாகத்தை அதிகமாக்குகிறது என்கிறார் வள்ளுவர். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்கப்பெறின் என்று சொல்கின்றார். இதுவே இறையுறவிலும் நடைபெறுகிறது. இறைவன் தன்னை மறைத்து கொள்ளுகின்ற பொழுது இந்த இறைவனை தேடுகின்ற வேகமும் தாகமும் நம்மில் அதிகமாக ஆரம்பிக்கிறது, அல்லது அதிகமாக வேண்டும் என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. ஜபம். இறைவா, உம் பிரசன்னத்தை உணராத நிலையில் நாங்கள் துயரங்களையும் துன்பங்களையும் சந்திக்கும் போது மனம் முடிந்து விடாமல் எம் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற நம்பிக்கை மனநிலையோடு தொடர்ந்து பயணிக்க வரம் தாரும். ஆமேன்.